ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ஃபேஸ் ரொம்ப ஆயிலியாக இருக்குது, அதனால் பிம்பிள்ஸ் அதிகமாக இருக்குது, பிளாக் மார்க்ஸ் அதிகமாக இருக்குது. ஆயிலி ஸ்கின் என்ன பண்ணுறதுன்னு தெரில, எப்பொழுதுமே ஆயில் வடிஞ்சிட்டு இருக்கிறதுனால பிம்பிள்ஸ் அதிகமாகி பிளாக் மார்க்ஸ், கருவளையும் பிக்மெண்டேஷன் அதிகமாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னே தெரியலன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறதுன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ உங்களுக்கான ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் தான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். உங்கள் ஃபேஸை நல்லா ஆயில் கண்ட்ரோல் பண்ணி பிம்பிள்ஸ், பிளாக் மார்க்ஸ் எல்லாம் க்யூர் பண்ணக்கூடிய ஃபேஸ் பேக் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான ப்ராடக்ட் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது, மாமாயத்துடைய அல்ட்ராலைட் இந்தியன் சன்ஸ்கிரீன் ஃபார் சன் ப்ரொடெக்ஷன். இந்த கிரீம் தான் நம்ம பார்க்க போறோம். இது டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்ட் பண்ணிருக்காங்க, பாரபன் அண்ட் சிலிகான் ஃப்ரீ. தென் இந்தியனுடைய ஆல் ஸ்கின் டைப்புக்கும் இது சூட்டபிள் ஆகும். ஸோ இந்த சன்ஸ்கிரீன் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். மமாயத் ப்ராடக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாசிட்டிவ். ஸோ இந்த கிரீமை நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் இப்போ நம்ம எடுத்துருக்கிறது மாமாயத்துடைய சன்ஸ்கிரீன் தான். ஸோ நீங்கள் வெளியில் போகிறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சன்ஸ்கிரீன் லோஷன் யூஸ் பண்ணுங்கள். இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு உங்களுடைய ஃபிங்கர் டிப்ஸ் வச்சு டேப் பண்ணிக்கோங்க ஃபேஸில். இந்த சன்ஸ்கிரீனில் கேரட் சீட் அண்ட் டர்மரிக் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த சன்ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா இதில் யூவிஏ யூவிபி ப்ரொடெக்ஷனுக்காக விட்டமின் சி ஆட் பண்ணியிருக்காங்க. விட்டமின் சி நம்ம ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். சன் டேமேஜை நல்லா ஹீல் பண்ணுறதுக்காக டர்மரிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. டர்மரிக் நம்ம ஸ்கின்னுக்கு நேச்சுரல் க்ளோ கொடுக்கும். வெளியே போகும்போது கண்டிப்பாக சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணணும். சன்ஸ்கிரீன் உங்கள் ஃபேஸுக்கும் உங்களுக்கு கைக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் சன் கிட்டேருந்து வரக்கூடிய யூவிரஸ் நம்மளை டேமேஜ் பண்ணாமல் இருக்கும். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் மம்மாயத்துடைய விட்டமின் சி டெய்லி க்ளோ ஃபேஸ் கிரீம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுவும் மேட் சேஃப், டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் அண்ட் சூட்டபிள் ஃபார் ஆல் ஸ்கின் டைப்க்கும் இது சூட் ஆகும். இதில் SLS, SLS, நோ பாரபன் அண்ட் சல்ஃபேட். ஸோ தாராளமாக எல்லாருமே யூஸ் பண்ணலாம். உங்கள் ஃபேஸ் பார்க்க ரொம்பவே டல்லாக இருந்ததுன்னா மம்மாயத்துடைய டெய்லி க்ளோ விட்டமின் ஃபேஸ் கிரீம் யூஸ் பண்ணுங்கள். இந்த கிரீம் பார்த்தீங்கன்னா இதில் விட்டமின் சி இருக்குது. விட்டமின் சி உங்களுடைய ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். இதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து டேப் பண்ணிவிட்டு ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். ஃபேஸை நெக் ஃபுல்லாக அப்ளை. இந்த க்ரீமில் டர்மரிக் இருக்குது. டர்மரிக்கில் நிறைய ஆன்டி ஆக்சிடெண்ட் இருக்கிறதுனால உங்கள் ஃபேஸ்க்கு நேச்சுரல் க்ளோ கொடுக்கும். அது இல்லாமல் உங்களுடைய ஃபேஸில் இருக்கக்கூடிய டல்னஸ் நல்லா ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். இந்த ஃபேஸ் க்ரீம் உங்களுக்கு 100% க்ளோ இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இந்த க்ரீமை டெய்லி யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு நேச்சுரல் க்ளோவை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இந்த க்ரீம் ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸ் கொஞ்சம் லைட்டாக டல்லாக இருந்தது. யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் நல்லா பிரைட்டாக இருக்குது. ஃபஸ்ட் யூஸ்லேயே நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுத்துருக்கு. மமாயத் ப்ராடக்ட் எல்லாமே ஃப்ரீ ஃப்ரம் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் அண்ட் ஆல் நேச்சுரல். இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கணும்னா கீழே இருக்கக்கூடிய முகி 2023 இந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கும்பொழுது உங்களுக்கு 20% ஆஃபர் கிடைக்கும். மமாயத் ப்ராடக்ட் அவைலபிள் ஆன் மமாயத் வெப்சைட், மமாயத் ஆப், அமேசான், நைகா, ஃப்ளிப்கார்ட் அண்ட் purple.com அவைலபிளாக இருக்கும். மமாயத் இந்தியன் பிராண்ட் அண்ட் பிளாஸ்டிக் பாசிட்டிவ். நீங்கள் வாங்குற ஒவ்வொரு ஆர்டருக்கும் அவங்க ஒரு ட்ரீ பிளான் பண்ணி அதனோட லொகேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஆயிலி அண்ட் ஆக்னி ஸ்கின்னுக்கான ஒரு ஃபேஸ் பேக் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீம் பவுடர் எடுத்துக்கோங்க. நீம் பவுடர் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். நீம் பவுடர் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஃபேஸில் இருக்கக்கூடிய பிம்பிள்ஸ், பிளாக் மார்க்ஸ் எல்லாமே கிளியர் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பீல் பவுடர் தான் எடுத்திருக்கேன். ஸோ ஆரஞ்சு பீல் பவுடரும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு சந்தன பொடி, இதுவும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அவைலபிளாக கிடைக்கும். சந்தன பொடி உங்கள் ஃபேஸை நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். ஃபேஸில் கூடிய பிம்பிள்ஸ், பிளாக் மார்க்ஸ், கருவளையம் எல்லாமே கிளியர் பண்ணும். நெக்ஸ்ட்டு நான் கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இது எல்லாமே மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரோஸ் வாட்டர் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் தண்ணியில் கூட யூஸ் பண்ணலாம். ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் பாலில் கூட யூஸ் பண்ணலாம். நான் இது எல்லாமே இந்த மாதிரி பேஸ்ட் பதத்தில் குழச்சி எடுத்துட்டேன். இப்போ ஃபேஸ் பேக் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேஸில் எந்த ஒரு மேக்கப்பும் இருக்கக்கூடாது. உங்கள் ஃபேஸ் ரொம்ப பிம்பிளாக இருக்குது, ஆக்னி ஸ்கின்னாக இருக்குன்னா தாராளமாக இதை யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஆயிலி ஸ்கின்னுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை ஸ்கின்னாக இருந்ததுன்னா பால் யூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஒரு சிலருக்கு முகத்தில் என்ன அதிகமாக வலியும், ஸோ இந்த ஃபேஸ் பேக் போடும்பொழுது உங்களுக்கு முகத்தில் வலியக்கூடிய எக்ஸஸ் ஆயில் நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். உங்கள் ஃபேஸில் இருக்கக்கூடிய பிம்பிள்ஸ், பிளாக் மார்க்ஸ், கருவளையம், பிக்மெண்டேஷன் எல்லாமே கிளியர் ஆகும். ஃபேஸையும் நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். ஏன்னா இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபேஸில் இருக்கக்கூடிய ஆக்னி கிளியர் பண்ணி ஃபேஸை நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். இதை நீங்கள் தினமும் யூஸ் பண்ணாலும் பண்ணலாம். அப்படி தினமும் யூஸ் பண்ண முடியாதவங்க வாரத்தில் 3 தடவையாவது இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஆயிலி நல்லா கண்ட்ரோல் ஆகி ஃபேஸ் நல்லா பிரைட்டன் ஆகும். இந்த ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணிவிட்டு சர்க்குலர் மோஷனில் நல்லா மசாஜ் பண்ணி கொடுங்க. ஃபேஸில் ஒரு 20 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி போட்டு பிளெயின் வாட்டரில் வாஷ் பண்ணிவிடுங்க. சோப்பு போட வேணாம், நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணாலே போதும். நான் இப்போ வந்து தண்ணியில் தொடச்சி எடுக்கிறேன், பட் இது எனக்கு கன்வீனியண்ட்டாக இல்லை. ஸோ நான் இப்போ போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்து உங்ககிட்ட காட்டுறேன். ஃபேஸ் எந்த அளவுக்கு ஒரு பிரைட்டன் இருக்குது அப்படின்னு நீங்களே பாருங்கள். ஏன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா பிம்பிள் அண்ட் ஆயிலி ஸ்கின்னு, அதுவும் ஆக்னி அதிகமாக
இருக்கும், வந்துச்சுன்னா ஒன்ஸ் போகாது. ஸோ நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸில் நல்ல ஒரு பிரைட்டனாக இருக்குது. ஸோ இந்த ஃபேஸ் பேக் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அதனால தான் இதை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் ரொம்ப ஆயிலியாக இருக்குது, ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்குது, நிறைய ஆக்னி இருக்குன்னா கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.